ஐயா நீங்க வந்து நம்ம நிறைய கண்டென்ட் எடுக்கணும்னா அதோட சோர்ஸ் நான் சொல்லிடுறேன். நெல்லிக்கையன் நெல்லிக்கண்ணன் ஐயா எழுதின 2010க்கு முன்னாடி அவர் எழுதின கட்டுரைகளை எல்லாம் படிங்க. ஏகப்பட்ட சோர்ஸ் அவருக்கு நம்ம தான், நம்மளோட சோர்ஸே அவர் தான். அப்போ அதில் அவர் சொல்லுவார், நெல்லிக்கண்ணன் ஐயா தான் எனக்கு இந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு, அவரோட கட்டுரைகள்ல இருந்து தான் நான் இதை எடுத்தேன். அவர் சொல்லுவார், ஜெமினி கணேசன் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா, அந்த பிறந்தநாள் விழா நடக்கும்போது ஐயா கருணாநிதி அவர்களுடைய தலைமையில தான் அந்த விழா நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த கூட்டத்தில் பேசும்போது, எங்க போனாலும் சாதியை தூக்கிட்டு அலையிறதுல ஐயா கருணாநிதிக்கு ஈடா யாருமே கிடையாது, அதனாலதான் அவர் போனதுக்கு அப்புறமும் அவருடைய உடன்பிறப்புகள் எல்லாம் எங்க போனாலும் சேர தூக்கிட்டு போற மாதிரி சாதியை தூக்கிட்டு போறான். அப்ப அந்த கூட்டத்தில் அவர் சொல்றாரு, ஜெமினி கணேசனுக்கு பிறந்த நாள் விழா, பிறந்த நாள் விழால நீங்க கேக்க விட்டுங்க, ஒரு நல்ல பாட்டு பாடுங்க. அதை விட்டுட்டு அங்க என்ன பண்றாருன்னா, ஜெமினி கணேசன் மாமாவோட ஹிஸ்டரி எடுத்து விடுறாரு. ஜெமினி கணேசனோட மாமாவோட மனைவி இறந்துட்டாங்களா, அந்த மாமா ஐயா கலைஞரோட இசைவேளார் குடும்பத்து பெண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, அந்த பெண்ணோட குழந்தை தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியா. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை இந்த சமூகம் எப்படி உருவாக்கி வைத்திருக்கிறது, அதை கொண்டு வந்து இவங்க எப்படி கனெக்ட் பண்றாங்க பாருங்க. இப்படித்தான் எல்லா வரலாற்றையும் அவர் வந்து தனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இவங்க திராவிடம் 2.0 போட்டு பொய்யாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். திராவிடம் 2.0 இந்த விஷயத்தை இங்க பேசுறதான்னு தெரியல. அந்த குரூப்ல ஒருத்தனை தலைவன் சொன்னாங்க, டாக்டர் புருணோ. டாக்டர் எம்பிபிஎஸ் எம்டி எல்லாம் அவர் படிச்சிருக்காரு, ஃபாரின்ல எல்லாம் போய் படிச்சிருக்காரு. அவர் ரெக்கமெண்ட் பண்ண மருந்து எது தெரியுமா, மாட்டு மூத்திரம். ஆமா, அவர் ரெக்கமெண்ட் பண்ண மருந்து, ஒரு எம்டி படிச்ச டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண மருந்து மாட்டு மூத்திரம். அவரைத்தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க போஸ்ட் மாடர்னிசம் எழுதுறதுல அவர் கில்லாடி, அவர் ஸ்ட்ரக்சரலிசம் எழுதுறதுல அவர் கில்லாடி. அந்த டாக்டர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய சொந்த மனைவிக்கு குழந்தை இல்லை என்கிற காரணத்தினால் துன்புறுத்தி இந்த மாட்டு மூத்திரத்தை குடிக்க வச்சு அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டார். அதற்கான தீர்ப்பு கடந்த மாதம் வந்தது, அவருக்கு சிறை தண்டனை என்று உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையும் அவர்கள் இன்னும் செயல்படுத்தப்படாமல் அவர் கைது ஆகாம வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ திராவிடம் என்ன செய்யுது அப்படின்னா, மாட்டு மூத்திரம் குடிக்கிறவனை ஆதரிக்குது, மாட்டு மூத்திரம் குடிக்கிறவனை அறிவாளின்னு சொல்லுது. அப்ப ஆர்எஸ்எஸ் காரனுக்கு இவனுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா, இவங்க தான் ஆனா பகுத்தறிவுவாதம் பேசுவான். இவர்கள் தமிழ் தேசியம் பேசுறவனையும் நாம் தமிழர்களையும் சங்கின்னு சொல்லுவோம். ஆர்எஸ்எஸ்க்கு மாற்றாக இங்க ஒரு இயக்கம் வளர்ந்து விடக் கூடாது என்பதற்காக நாம் பேசுகின்ற விஷயங்களை அவர்கள், நீங்கெல்லாம் பாஜகவோட பி டீம், நீங்கெல்லாம் பாஜகவோட பி டீம் சொல்லிட்டு இருக்கான், இவன் எவன் பாஜக பி டீம் சொல்றானோ அவன்லாம் ஆட்சி பிடிச்சிட்டு போறான். கெஜ்ரிவால பாஜக பி டீம்னாரு, அவருக்கு அங்க பஞ்சாப்ல ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இப்ப நம்மளும் பி டீம் இருக்கோம். ஆனா உண்மையில் பார்த்தால், நீங்க மிக கூர்ந்து நோக்கி பார்த்தால், பாஜகவோட உண்மையான பி டீம் வெளியில எவனும் இல்லை, திமுக காரன் மட்டும்தான் பி டீம். இதை நான் ஆதாரம் இல்லாமல் சொல்லலை. ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சிக்கு விவாதத்துக்கு போயிருந்த போது அங்கே ஒரு வலதுசாரி ரிஷின்னு ஒருத்தர் வந்திருந்தார். அப்போ அவர் சொல்லும்போது சொன்னார், பாஜக வளரணும்னு அடுத்தவன்லாம் ஆசைப்படலை, திமுக தாங்க ஆசைப்படுதுன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். அது எப்படி எல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு அவர் ஆதாரமா அத்தனை விஷயங்களை சொல்றாரு. என்னன்னா, நாங்கள் தென் தமிழகத்தில் நாடார்களை வளர்த்து விட்டோம், தென் தமிழகத்தில் தேவேந்திர குல வேளாளர்களை எங்களுடைய ஆட்களாக மாற்றினோம், இப்பொழுது நாங்கள் திருச்சி பகுதியை சுற்றி இருக்கிற முத்தரையர்களை எங்கள் மனிதர்களாக நாங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறோம், இதுக்கு எல்லாத்துக்கும் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் எங்களுக்கு யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிடர்கள் தான் ஹெல்ப் பண்றாங்க, திமுக தான் ஹெல்ப் பண்ணுதுன்னு. ஏன்னா நான் இது வந்து ரொம்ப ஆதாரப்பூர்வமா அந்த யூடியூப் சேனல்ல இருக்கு அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அவர்களுடைய நோக்கம் ஏன் தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒரு அரசியல் கட்சி
இங்க வரக்கூடாது என்றால் திமுக அதை அரசியல் எப்படி கொண்டு போக வேண்டியிருக்கின்றதால் இந்த தமிழகத்தை சாப்ட் ஹிந்துத்துவவாதியும் ஹெவியா ஹிந்துத்துவம் பேசுறவனும் தீவிர ஹிந்துத்துவவாதியும் ஆளணும்னு நினைக்கிறான். நாம என்னத்த சொல்லிட்டு இருக்கோம், தமிழர்கள் இந்துக்களே அல்லங்கிறோம். அவன் என்ன சொல்றான், நாங்கள் சாப்ட் இந்துத்துவா வெர்சஸ் ஹெவி இந்துத்துவா அப்படிங்கிற அரசியலை கொண்டு வரும்போது தான் ஏன் நாம் விழித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது என்றால் இதுதான் காரணம். இந்த மண்ணை உத்தரப்பிரதேசம் போல நீங்கள் ஆக்க வேண்டுமே என்று விரும்பினால் நீங்கள் திமுக ஆள வேண்டும் என்று நினைக்கலாம். திமுக கொண்டு வருகின்ற எல்லா திட்டங்களுக்கும் நாம் ஆதரவு தெரிவிக்கலாம். ஆனால் திமுக இன்னும் கொஞ்ச காலத்தில் அது அதிமுகவை அழித்துவிட்டு அந்த இடத்தில் மாற்றாக பாஜகவை கொண்டு வர விரும்புகிறது என்றால் இவர்கள்தான் உண்மையாகவே பாஜகவின் ஆர்எஸ்எஸ்ஸின் பீட்டிங். பாஜகவோட பீட்டிங் கூட கிடையாது, இவங்க ஒரு பஜ்ரதங்கள் தங் மாதிரியான ஒரு அமைப்பு. ஆர்எஸ்எஸ்ஸோட ஒரு இன்னொரு பெயர் சொல்லாத ஒரு அமைப்பு தான் திமுக அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்காத வரைக்கும், அதை புரிந்து நாம் விழித்து எழாத வரைக்கும் இங்கு தமிழர்கள் இவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய சூழல் தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் சாதிகளை, இப்போ முதல்வர் நேற்று சொன்னார், நீங்கள் சாதிகளை பற்றி வலைதளங்களில் அதிகமாக பேசாதீர்கள். ஏன் அதிகமாக பேச வேண்டாம் என்கிறார்கள், ஏன்னா நீங்கள் வலைதளத்தில் தான் எல்லா விஷயத்தையும் எழுதுறீங்க, குறிப்பாக நாம் தமிழர் பிள்ளைகள் வலைதளத்தில் எல்லா விஷயத்தையும் உடனே அப்டேட் பண்ணுறீங்க. எந்தெந்த இடங்களில் பட்டியல் சமூகத்துக்கான இடத்தை திமுக பறிக்குது அப்படிங்கிறத உடனே ஆதாரப்பூர்வமாக எழுத ஆரம்பிக்கிறீங்க. ஒரு ஆக்டிவாக ஒரு 50 பேர் செயல்படுறீங்கன்னா அவங்க 50 பேர் எழுதுறீங்க. அப்போ அந்த தகவல் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வேகமாக பரவும் போது அங்கே யோசிக்கிறான், 10 பேர் படிக்கிறாங்கன்னா அதில் 2 பேர் யோசிக்கிறான். யோசிக்கும் போது யோசிக்கிறது தான் இங்கே தமிழன், யோசிக்கிறது தான் தமிழன், சுயமாக நிற்பதும் தமிழன் சுயமாக யோசிப்பதும் தான் திராவிடத்தின் பிரச்சனை. அதை உணராதவரை தமிழர்களுக்கு பிரச்சனை, திராவிடத்துக்கு கொண்டாட்டம். அப்போ இந்த மனிதர்களை, இந்த மண்ணை மீட்க வேண்டுமே ஆனால் நாம் இங்கு விழித்தெழ வேண்டியது காலத்தின் கட்டாயம். எல்லோருடைய கையிலையும் வந்து இந்த நேற்று இரவுலேருந்து ஒரு ஆடியோ சீரியஸாக போயிட்டுருக்கு. குறிஞ்சாங்குளம் பகுதியை விட்டு டி அண்ணனுக்கு கூட நான் அனுப்பினேன், டிஎஸ்பியும் ஒரு நாயுடு சங்க தலைவரும் பேசிய ஒரு வீடியோ, ஒரு ஆடியோ. குறிஞ்சாங்குளத்தில் நாம் தமிழர் இயக்க ஆட்கள் உள்ளே நுழைந்தால் நாங்கள் என்ன செய்வோம் என்பதை அந்த டிஎஸ்பி வந்து விழாவாரியாக அதில் பேசியிருக்கார். இப்படித்தான் திமுக சாதியை இங்கு வளர்த்து கொண்டிருக்கிறது. திமுக சாதியை ஏன் வளர்க்கிறது, அவர்களுடைய திருமலைக்கார காலத்துக்குள் உள்ள வந்த அவர்களுடைய சாதி ஆட்கள் இங்கே தமிழகத்தோட மொத்த சொத்து வளங்களையும் தன்னோடதா கைப்பற்றி இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மட்டுமே இவர்கள் இங்கு ஆட்சியை நடத்துகிறார்கள். அப்போ இந்த விஷயங்களெல்லாம் கூர்ந்து பேசுகின்ற எல்லோருமே அந்த ஆடியோவில் சொல்லப்பட்டிருப்பது போல் அவர் அந்த டிஎஸ்பி வந்து நம் தமிழர் இயக்கத்து ஆட்களை எல்லாத்தையும் மிக மோசமாக அதில் விமர்சனம் பண்ணியிருப்பார். அது செந்தில் மலர் குறித்து மிக மோசமாக விமர்சனம் பண்ணியிருப்பார்.